அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஸ்ட்ராட்டஜி சங்கமம் சேனல் சார்பாக அச்சமின்றி உச்சம் தொடர் பிசினஸ் இன்ஃபோ தமிழ் செக்மெண்ட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். நம்மளோட இந்த செக்மெண்டோட ஃபர்ஸ்ட் வீடியோல ஸ்வாட் அனலைசிஸ் அதாவது ஸ்வாட் பகுத்தாய்வு அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்கள ஏதாவது ஒரு வகையில டெவலப் பண்ணிக்கணும் அல்லது முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல நம்மள நாமளே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளை அனலைஸ் பண்ணி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் தான் ஸ்வாட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்கேஸ் அந்த இண்டிவிஜுவல் ஸ்வாட் அனலைஸ் வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துருங்க. ஸோ அதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஸ்வாட் அனலைசிஸ் அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கோ, அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு, இப்ப பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது நம்ம மாஸ்லோஸ் தியரியிலேயே பார்த்தோம் இல்லையா, ஒரே ஸ்டேஜ்ல நம்ம எப்பவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம், நம்மள ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றம் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அது நம்ம பிசினஸ்க்கும் ஒரு விதிவிலக்கு இல்லை இல்லைங்களா. அதனால உங்க பிசினஸ நீங்க வந்து எப்படி முன்னேற்ற கொண்டு போகணும் அல்லது உங்க பிசினஸோட ரன்னிங்ல ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஸ்வாட் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ உங்க பிசினஸ் வந்து எந்த நேச்சராகவும் இருக்கலாம், நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கலாம், ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணலாம், அதாவது எந்த நேச்சர் ஆஃப் பிசினஸா வேணாலும் இருக்கலாம், எந்த துறையை சேர்ந்ததாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உங்க பிசினஸோட சைஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. உங்க பிசினஸ் வந்து பெரிய லெவலா இருக்கலாம், சின்ன லெவல்ல இருக்கலாம், இல்ல ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கலாம், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டோ பிசினஸோட சைஸோ இந்த ஸ்வாட்டுக்கு ஒரு விஷயம் கிடையாது. எனிவேஸ், உங்களோட பிசினஸ ஒரு எக்ஸிஸ்டிங் லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நீங்க முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிசினஸோட தன்மைகள் சில விஷயங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அதாவது நடைமுறையில இப்ப நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்க்காக ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி நீங்க அந்த விஷயங்களை பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க அந்த ஸ்வாட்குள்ள கொண்டுட்டு வந்து உங்க பிசினஸோட கரண்ட் ஸ்டேஜ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிசினஸ் ஸ்வாட் அனலைசிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க,
ஸ்வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போயிட்டு வரலாம். நம்மளோட லாஸ்ட் செஷன்ல பார்த்ததுதான் ஸ்வாட்டோட எக்ஸ்பென்ஷன், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு சின்ன விஷயம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இங்கே த்ரெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேலஞ்சஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வாட் அப்படியே தான் இருக்கு, டீக்கு பதிலாக சி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கறக்காக. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளான் பண்ணி அது பிஸ்னஸ்க்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்வாட் அனலைசிஸ், அதாவது ஸ்வாட் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால அந்த சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஸ்வாட் அனலைசிஸ்க்காக நாம் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரிங் பிஸ்னஸ், அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டரண்ட், அந்த மாதிரி எந்த நேமில் வேணாலும் சொல்லலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸ் சைஸ் சின்னதோ பெருசோ எதா வேணாலும் இருக்கலாம். எனிவேஸ் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸோட ப்ரெசன்ட் ஸ்டேஜ் அண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காகவும் நம்ம ஸ்வாட் போட வேண்டியிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு காமனாக ஃபீல் பண்ண சில கேட்ரிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நான் நல்ல ரெசிபீஸ் கொடுப்பேன், நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸ்க்கு என்னால் என் ப்ராடக்டை கொடுக்க முடியும், நல்ல இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறேன், என் கஸ்டமர் கூட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வீக்னஸ் அதாவது நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிஸ்னஸ்க்கு சில வீக்னஸ் இருக்குது, என்னோட பிஸ்னஸில் சில விஷயங்கள் மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி சில ரிசோர்சஸ் இந்த தண்ணி அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எனக்கு கொண்டு வந்து சேர்த்துறக்கோ இல்லை அதுக்கு உண்டான காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அடிக்கடி பவர் கட் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வேற அதிகமாக இருக்குது, இல்லாட்டினா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் எங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்னஸாக இருக்குது. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வெளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான சில விஷயங்கள் என்னென்ன, உங்களுக்கு வாய்ப்புகளாக அமைகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஆர்டர்ஸ் நிறையா எடுத்துக்கலாம், நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது உங்களோட ஒரு ஹோட்டல், உங்கள் ஹோட்டலுக்காக நிறைய பேர் வந்து முன்னுரிமை கொடுத்து வர்றாங்க, அதனால் என்னால் புது பிரான்ச் கூட ஓப்பன் பண்ண முடியும், எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பீப்புள் கொஞ்சம் ரெடியாக இருக்காங்க, ஏதாவது ஒரு சோர்சஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி சில வாய்ப்புகள் வெளி சோர்சஸ்லேருந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதையும் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ், அதாவது அப்ஸ்டக்கிள்ஸ், தடைகள், எந்த விஷயங்கள் வந்து ஒரு சேலஞ்சிங்காக அல்லது ஒரு தடையாக உங்கள் பிஸ்னஸ்க்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ பெரிய லெவல் காம்படிட்டராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ரெஸ்டாரண்ட் அல்லது உங்களோட ஹோட்டல் பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டல்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஒரு அப்ஸ்டக்கிளான ஒரு விஷயமா உங்க பிசினஸ்க்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு, ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்னோட பிசினஸ் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, தென் ட்ரைனிங் கொடுக்கணும் என்னோட ஸ்டாஃப்ஸ்க்கு அப்படின்னா அதுக்கும் நான் அதிகமாக காஸ்ட் இன்கர் பண்ண வேண்டி இருக்கு. அப்புறம் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சென்டிசம், அதாவது என்னோட ஸ்டாஃப்ஸ் திடீர்னு லீவ் எடுத்துட்டாங்க, அது அடிக்கடி நடக்குது இன்கேஸ் ஏதாவது ஒரு ரீசன்னாலன்னா, ஏன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இங்கே வந்து நம்மளுக்கு 10 ஆள் தேவைப்பட வேண்டிய இடத்துல குறைஞ்சி ஒரு 15 ஆள் இருந்தாங்க அப்படின்னா தான் சர்வீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிஸ்னஸ் அல்லது நம்மளோட ஃபீல்டை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்சென்டிசமும் எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இந்த எல்லா விஷயங்களையும் உங்களோட பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் கேட்ரிங் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி நடத்தலாம், அதாவது மெடிசின் சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எந்த டைப் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல், வாட் எவர், சின்ன லெவலோ பெரிய லெவலோ உங்கள் பிஸ்னஸில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பலமுடையதாகவும் பலவீனமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பாகவும் உங்கள் பிஸ்னஸ்க்கு உண்டான தடைகளாகவும் இருக்கோ அதோடைய எண்ணிக்கை முக்கியம் இல்லை, அதை அசர்ட்டிவான முறையில் கம்ப்ளீட்டாக லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதை லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்வாட் அனலைசிஸ்ல சொன்னது மாதிரியே தான் ரொம்ப டைம் எடுத்து நிதானமா அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா பிசினஸ்க்காக நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும்போது பயன்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்வாட் அனலைசிஸ். ஸோ
எல்லாத்தையும் தரோவா லிஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதியிருக்கோமா இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த விஷயத்தை உட்காந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்கிற லிஸ்ட்டை வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்ட்ரென்த்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குட் டேஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ப்ரைஸ் வந்து நல்லா காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே என்னன்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, பவர் கட் இருக்குது, டெக்னிக்கல்ஸ் விஷயங்கள் சில என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு வரும்போது, ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் இருந்தால் கூட இந்த வீக்னஸ்னால என்னோட பிஸ்னஸ் பாதிப்படையுது, அதை வந்து நான் எப்படி சரி பண்ணிக்கலாம், அதை எப்படி நான் வந்து நெகட்டிவ்ஸை இல்லாமல் ஆக்கலாம், அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு வாய்ப்புகளாக இருக்குது, எனக்கு நிறைய டிமாண்ட்ஸ் வருது, நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு கிடைக்குது, ஆனால் வந்து இந்த இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது, வாட்டர் பத்த மாட்டேங்குது, டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்குது, பவர் கட் ஆகுது, ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி இந்த மாதிரி சில தடைகள் இருக்குது, நான் ட்ரைனிங் கொடுக்கணும் ஆனால் நிறைய நான் செலவு பண்ண வேண்டியிருக்கு, எப்படி அந்த பணத்தை வந்து நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி அதை ஒவ்வொன்றா எரேஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸில் பாசிட்டிவ் அதாவது அந்த சக்ஸஸ்க்கு உண்டான ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும், அந்த நெகட்டிவ் ஓரியன்டான வீக்னஸும் த்ரெட்ஸும் அதாவது நம்மளுடைய பலவீனமும் தடையும் அழிஞ்சு போயிடும். அப்படி நம்ம அதெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்ம பிஸ்னஸ் பற்றின நேச்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்வாட் அனலைசிஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து உபயோகமானதாக இருக்கும். நீங்களும் உங்களோட பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஸ்வாட் அனலைசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். ஸோ ஸ்வாட் சம்மந்தமாகவோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமான வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸாவோ இல்லைனா ஒரு டவுட்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உடனடியாக அதற்குண்டான ஒரு பதிலோட நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் உபயோகமுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நம்மளோட சேனல் ஸ்ட்ராட்டஜி சங்கமம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரும். தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு முக்கியமான வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். தடைகள் அதை உடைப்போம், அச்சமின்றி உச்சம் தொடுவோம். நன்றி, வணக்கம்.